இந்த வீடியோவில் கேபிட்டல் ரிசிப்ட்ஸ் அண்ட் ரெவென்யூ ரிசிப்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பற்றி பார்த்தோம். இங்கே கேபிட்டல் ரிசிப்ட்ஸ் அண்ட் கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ ரிசிப்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஜஸ்ட் அஸ் எ கிளியர் டிஸ்டிங்ஷன் பிட்வீன் கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் நெசசரி இன் தி சேம் மேனர் கேபிட்டல் ரிசிப்ட்ஸ் மஸ்ட் பி டிஸ்டிங்கிஷ்டு ஃப்ரம் ரெவென்யூ ரிசிப்ட். அதேமாதிரி கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பற்றி பார்த்தோம். அது மாதிரி நம்ம கேபிட்டல் ரிசிப்ட்னு என்ன ரெவென்யூ ரிசிப்ட்னு என்னன்னு பார்க்கணும். ரிசிப்ட்ஸ் விச் ஆர் அப்டைன்ட் இன் கோர்ஸ் ஆஃப் நார்மல் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ரெவென்யூ ரிசிப்ட்ஸ். அதாவது நார்மல் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் கிடைக்கிற ரிசிப்ட்ஸ் எல்லாமே ரெவென்யூ ரிசிப்ட்ஸ்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் என்னென்னா ரிசிப்ட்ஸ் ஃப்ரம் சேல் ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ். இப்போ சேல்ஸ் பண்ணி ரிசீவ் பண்ணுறது அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னா அது சேல் ஆஃப் குட்ஸில் பண்ணி அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறோம்னா அந்த ரிசிப்ட்ஸு, இல்லாட்டி ஏதாவது சர்வீஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணி அதுக்கான அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்றிருந்தாலும் அதில் வந்து ரெவென்யூ ரிசிப்ட்ஸ்னு சொல்கிறோம். அது எப்படின்னா நம்ம சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணி ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கான சார்ஜ் ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னா அது சர்வீஸை ப்ரொவைட் பண்ணி சார்ஜ் வாங்குறது, அதுவும் ரெவென்யூ ரிசிப்ட்ஸ் தான். இன்ட்ரெஸ்ட் இன்கம், இன்ட்ரெஸ்ட் இன்கம், ப்ரோக்கரேஜ் ரிசீவ்டு, இதெல்லாமே ரெவென்யூ ரிசிப்ட்ஸ் தான். அண்ட் அதர் ஹேண்ட் ரிசிப்ட்ஸ் விச் ஆர் நாட் ரெவென்யூ இன் நேச்சர் ஆர் கேபிட்டல் ரிசிப்ட். அதாவது அது வந்து ரிசிப்ட் வந்து ரெவென்யூ நேச்சர் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அது வந்து நம்ம கேபிட்டல் ரிசிப்ட்னு சொல்கிறோம். கேபிட்டல் ரிசிப்ட்ஸ் என்னென்ன எக்ஸாம்லாம் ரிசிப்ட்ஸ் ஃப்ரம் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசட்ஸ். ஒரு அசட்டை சேல் பண்ணி நம்ம அமௌண்ட் வருதுன்னா அது கேபிட்டல் ரிசிப்ட். இல்லாட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டை சேல் பண்ணி நமக்கு அமௌண்ட் வருது, அதுவும் கேபிட்டல் ரிசிப்ட். செக்யூர்டு அண்ட் அன்செக்யூர்டு லோன் ரிசீவ் பண்ணுறோம், ஒரு செக்யூர்டு லோனோ அன்செக்யூர்டு லோனோ நம்ம ரிசீவ் பண்ணுறோம்னா அது கேபிட்டல் ரிசிப்ட். ஓனர்ஸ் கான்ட்ரிபியூஷன், ஓனர் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுறார் பிஸ்னஸில், அதுவும் கேபிட்டல் ரிசிப்ட். ரெவென்யூ அண்ட் கேபிட்டல் ரிசிப்ட்ஸ் ஆர் ரெகக்னைஸ்டு ஆன் அக்ரூவல் பேசிஸ் அஸ் சூன் அஸ் ரைட் ஆஃப் ரிசிப்ட் இஸ் எஸ்டாப்ளிஷ்டு. இது ரெண்டுமே அந்த ரிசிப்ட் இருக்குன்னு நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கான எஸ்டாப்ளிஷ்டு ஆகணும். அப்போம்போது தான் ரெவென்யூ ரிசிப்டாக கேபிட்டல் ரிசிப்டாக நம்ம அனலைஸ் பண்ண முடியும். ரெவென்யூ ரிசிப்ட் சுட் நாட் பி ஈக்வேட்டட் வித் தி ஆக்சுவல் கேஷ் ரிசிப்ட்ஸ். ரெவென்யூ ரிசிப்ட்ஸ் ஆர் கிரெடிட்டட் டு தி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ரெவென்யூ சுட் நாட் பி கேஷ் ரிசிப்டெல்லாம் ரெவென்யூ ரிசிப்ட் சொல்ல முடியாது, ஈக்வேட் பண்ண முடியாது. ரெவென்யூ ரிசிப்ட்ஸ் ஆர் கிரெடிட், ரெவென்யூ ரிசிப்டாக இருந்தால் அதை வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். ஆன் தி அதர் ஹேண்ட் கேபிட்டல் ரிசிப்ட்ஸ் ஆர் நாட் டைரெக்ட்லி கிரெடிட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். கேபிட்டல் ரிசிப்டை வந்து டைரெக்டாக கிரெடிட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து கிரெடிட் பண்ணக்கூடாது. ரெவென்யூ ரிசிப்டை மட்டும்தான் என்ன செய்யணும், கிரெடிட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், வென் எ ஃபிக்ஸட் அசட் இஸ் சோல்டு ஃபார் 92,000, காஸ்ட் 90,000, த கேபிட்டல் ரிசிப்ட்ஸ் 92,000 நாட் கிரெடிட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இப்போ பழைய ஃபிக்ஸட் அசட்டை வந்து ஒரு 92,000 சேல் பண்ணுறோம், அதனோட காஸ்ட் 90,000 வச்சுங்களே, அப்போ சேல் அண்ட் ப்ராஃபிட் ஆஃப் அந்த ஃபிக்ஸட் அசட் வந்து 2,000 தான் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அப்போ 92,000 ஒரு அசட்டை சேல் பண்ணுறோம், அதனுடைய காஸ்ட் 90,000. த கேபிட்டல் ரிசிப்ட் 92,000 இஸ் நாட் கிரெடிட் அவுட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போய் கிரெடிட் பண்ணக்கூடாது. இதை ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசட் இஸ் கால்குலேட்டட் அண்ட் கிரெடிட் அவுட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆஸ் ஃபாலோஸ். அப்போ 92,000 வந்து ஃபிக்ஸட் அசட்டை சேல்ஸ் பண்ணுறோம், அதில் காஸ்ட்டு 90,000 கழிச்சிட்டோம்னா இந்த 2,000 தான் ப்ராஃபிட் இருக்குது. இதைத்தான் நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணணும். ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசட் சொல்லுது, அந்த அக்கௌண்ட்டில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்த எக்ஸாம்பிளை எக்ஸாம்பிளோட பார்ப்போம் அடுத்த இல்லஸ்ட்ரேஷனில். தேங்க்ஸ்.